ஹை வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப எம்மையான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு துவையல் இருந்தாலே ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம், அந்த அளவு ருசியா இருந்துச்சு. ரொம்பவும் சத்தான ரெசிபியும் கூட. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான கடாயை எடுத்துக்கிட்டா, இது வந்து இல்லை சூடு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சலியா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா, ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு, 10 பற்கள் பூண்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். லைட்டாக பொன்னிறமானது ஒரு 3 வத்தல் மிளகாய், காஷ்மீரி சில்லி இல்லைனா ஆர்டினரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி வந்து இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 1 துண்டு புளி சேர்த்துக்கிட்டேன். நார்மலாக நான் குடம்புளி தான் சேர்ப்பேன், இந்த துவையலுக்கு வந்து கொஞ்சம் ருசியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டினரி புளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் வந்து 1 முறி 2-3 பேர் சாப்பிட்றதுக்கானது. திரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். கல்லுப்பு சேர்த்ததும் 1 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். கொஞ்சம் பொன்னிறமான துவையல் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கெடாமலே இருக்கும். ஸோ நான் இது மாதிரி வறுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து வார்ம் வாட்டர் தெளித்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கெட்டியாக நம்ம அம்மியில் அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும். சூடாக இது மாதிரி சோறு வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த துவையலை வச்சு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும். குழம்பு எதுவுமே தேவைப்படாது, நல்ல டேஸ்டாகவே இருந்துச்சு, நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டு வரலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து காலேஜ் போகிற ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ உங்களை சந்திக்கும். பாய், டேக் கேர், பாய். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.